மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்கிற விஷயம் தமிழ் எழுத்துக்கள். அந்த தமிழ் எழுத்துக்களில் முதலாவது நாங்கள் பார்க்கும்போது க வரிசை. இது குறிப்பாக முன்பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் ஆரம்ப பிரி மாணவர்களான தரம் 1-2, அதே போல் எழுத்துக்கள் எழுத முடியாமல் இடர்படும் மாணவர்களுக்காக இந்த எழுத்து சம்பந்தமான விடயங்களை நான் உங்களோட பகிர்வுள்ளேன். நான் உங்கள் அசன்கோவி, பாக்கியம் தேசிய கல்லூரி ஆசிரியர், நவோதயம் கல்வியகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 0775513613. வாங்க இப்போ ஒவ்வொரு எழுத்து விஷயங்களாக பார்ப்போம். க வரிசை, அதாவது காணா வரிசைன்னு சொல்லுவோம். ஓகே, வாங்க பார்ப்போம். க, கா, கி, கி, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ, இக். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா முதலாவது கானா, காவண்ணா, கீனா, கீயண்ணா, கூனா, கூவண்ணா, கேனா, கேயண்ணா, கையண்ணா, கோனா, கோவண்ணா, கவ்வண்ணா, இக்கண்ணா, அப்படியும் ஒரு சில பிரதேச விளக்கங்களை சொல்லி போடலாம். அல்லது ஒரு சிலர் சொல்லி கொடுப்பாங்க, கக்கா, கிக்கி, குக்கு, கிக்கே, கை, கொக்கோ, கவு, இக். இப்படி நீங்கள் இந்த க வரிசையை சொல்லி பார்க்கலாம். சரிதானே? ஆகவே நீங்கள் பார்க்கலாம், மறுபடியும் சொல்லித்தரன். க, கா, கி, கீ. நாங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த எழுத்துக்களை சொல்லி பார்க்கும்பொழுது உச்சரிப்பு கொஞ்சம் சத்தம் கூடி குறைந்து வரும். அதை நீங்கள் அழகாக அனுசரித்து வாசிக்கணும். ஆகவே க, கா உச்சரிப்பு கொஞ்சம் கூடுது. அடுத்து கி, கீ சத்தம் கூடுது. அடுத்தது கு, கூ இப்போ இன்னும் கொஞ்சம் சத்தம் கூடுது, கூ. அடுத்து கே, கே உச்சரிப்பு நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கும்பொழுது சொல்லி சொல்லி பார்க்கணும். அடுத்தது கை, அடுத்தது கோ, கோ, அடுத்தது கவு, அடுத்தது இக். இப்போ நீங்கள் இந்த எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கலாம். அதே போல் எழுதியும் பார்க்கலாம். இப்போ இதை விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த எழுத்துக்களை எப்படி இலகுவாக அறிந்து எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்ப்போம். முதலாவதாக மெய்யெழுத்து. மெய்யெழுத்தோடு நாங்கள் கூட்ட போகிறோம் உயிரெழுத்த. மெய்யெழுத்தோடு கூட்ட போகிறோம் என்ன செய்ய போகிறோம்? உயிரெழுத்த. ஆகவே அந்த மெய்யையும் உயிரையும் கூட்டினா எங்களுக்கு கிடைக்கக்கூடியது உயிர்மெய்யாக காணப்படும். மெய்யையும் உயிரையும் சேர்த்தால் எங்களுக்கு உயிர்மெய் கிடைக்கும் போது. சரி, வாங்க இதை நாங்கள் எப்படி எழுதி பார்க்கலாம்னு பார்ப்போம். முதலாவது பார்ப்போம் இக். அப்போ மெய்யெழுத்தாக நாங்கள் இங்கே எடுத்துருக்கிறது என்னெழுத்து? இக்கண்ணா, இக்கண்டு சொல்லுவோம். அதோடு நாங்கள் கூட்ட போகிறோம், அதோடு நாங்கள் சேர்க்க போகிறோம் ஆணாவை. அப்போ நீங்கள் இக், இக்கண்ணாவையும் ஆணாவையும் சேர்த்த இக் உச்சரித்து பாருங்க. இக், இக், கங்கிற சத்தம் வரும். இக், இக், கங்கிற ஒரு சத்தம் வரும். ஆகவே இக்கண்ணாவை ஆணாவை சேர்த்தா எங்களுக்கு ஒரு க. அப்போ இதே போல் நிறைய பயிற்சிகளும் சில புக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இந்த நேரம் உங்களுக்கு இது இக்கண்ணாவையும் ஆணாவையும் சேர்த்த என்ன எழுத்து வருங்கிற சூழ்நிலை தர 3-4 மாணவர்கள் கூட இடர்படுறாங்க. அப்போ இதுக்காகத்தான் இந்த விஷயத்தை போட்டிருக்கேன். அப்போ இக், க, அப்போ இக்கண்ணாவையும் ஆணாவையும், அதாவது மெய்யையும் உயிரையும் சேர்த்து அங்கே வரக்கூடியது எங்களுக்கு உயிர்மெய்யாக காணப்படும். ஆகவே இக், க என்போ. அடுத்தே போல் பாருங்க, அடுத்து வரும்போது சரி இக், இக்கண்ணாவோட நாங்கள் சேர்க்க போகிறோம். ஆ, ஆவண்ணாவும் சேர்க்க போகிறோம். ஆகவே இங்கே வரும்போது இக், ஆ சவுண்ட் கூடுது, சத்தம் கூடுது. ஆகவே கா என்னெழுத்து வரப்போது? கா. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் சேர்த்து சேர்த்து பார்க்கலாம். ஆகவே இக், அதோடு சேர்க்க போதும் இ, சேர்த்த வரும்போது இக், இ, கி. அப்போ இக்கண்ணா அந்த இக்குங்கிற எழுத்தோடைய உயிரெழுத்த நீங்கள் சேர்த்து பாருங்கள், அதுக்கான அழகான சவுண்ட் உச்சரிப்பு வரும். அப்போ கி, இக், இ, கி. அடுத்து இக், அதோடு சேர்க்க போதும் ஈ. அப்போ நீங்கள் உயிரெழுத்துக்குள்ளே ஈ என்னாவா ஈன்னு உச்சரித்து பார்ப்பீங்க, அப்போ அதை கொஞ்சம் கூடும். ஆக இக், ஈ, அது என்ன வரப்போகுது? கீ. ஆக முதலாவது போவாங்க இக், ஆ, க, இக், ஆ, கா. அடுத்து இக், ஈ, கீ, இக், ஈ, கீ. ஆகவே காணா, காவண்ணா, கீனா, கீயண்ணா, கக்கா, கிக்கி, இந்த எழுத்துக்கள் வந்துட்டு. சரி, இதுக்கு அடுத்து வரப்போகுது பார்ப்போம்.
அதே போல தான் அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை இக் இக்கோடு என்ன செய்ய போகிறோம் உ ஆகவே இக்கோட ஊ நான் சேர்த்தா கு அப்போ இக் உ கு அதே போல் இக் இக்கோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கூட்ட போகிறோம் எங்களுடைய ஊ ஆகவே இக்கண்ணாவோட ஊனை சேர்த்தமெண்டா எங்களுக்கு கிடைக்க போகிறது பாருங்க கூ கூவண்ணான்னு சொல்லுவீங்க அப்போ இக் ஊ இக் ஊ கூ அப்போ சவுண்ட் அங்கே கூடுது அதே போல் பாருங்கள் இக் அதோட சேர்க்க போதாம் ஏ அப்போ இக் ஏ கே இக் ஏ கே அப்போ சொல்லுவோம் கே அதே போல் இக் ஏ இப்போ இக்கண்ணாவோட ஏ என்ன சேர்க்கணும் ஆகவே இங்கே வரப்போகுது எங்களுக்கு கே ஆகவே ஆரம்பத்தில் இருந்து பார்க்குறோம் குக்கு கே கே கூனா கூவண்ணா கேனா கேனா இக் ஊ கூ இக் ஊ கூ அடுத்தது இக் ஏ கே அடுத்தது இக் ஏ கே இப்படி இந்த சொற்களை இந்த எழுத்துக்களோடு சேர்த்து சேர்த்து பார்த்தீங்கன்னா சரியாகவே இந்த எழுத்துக்களை தனித்தனியாக உச்சரித்து பழகுங்கள் அடுத்து பார்ப்போம் அதே போல் நீங்கள் மறுபடியும் சேர்த்து பார்க்கலாம் எஸ் ஐ வந்துட்டு இக் அப்போ இக் ஐ கை அப்போ கைங்கிறது ஒரு தமிழில் வரக்கூடிய ஒரு சொல் ஓரெழுத்து சொல் கை இக்கண்ணாவோட ஐயனாவை சேர்த்துருக்கோம் கை அதே போல் இக்கோட அடுத்த சேர்ப்போம் ஓ இங்கே என்ன வரப்போகுது இக் ஓ கோ அடுத்தது இக் ஓ என்ன சேர்க்க போகிறோம் ஓ சேர்த்த மண்ட எங்களுக்கு கிடைக்கக்கூடியது கோ சத்தம் கூடுது அடுத்தது இக் ஔ கௌ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் சொல்லி பார்க்கலாம் கை கோ கோ கௌ கையண்ணா கோணா கோவண்ணா கௌவண்ணா இப்படி நீங்கள் எழுத்துக்களை உச்சரித்து பார்க்கலாம் அப்போ இக் ஐ கை இக் ஓ கோ இக் ஓ கோ இக் ஔ கௌ இப்படி நீங்கள் உயிரெழுத்துக்களும் அதே போல் மெய்யெழுத்துக்களும் சேர்த்து தனித்தனியாக சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் ஆகவே இறுதியாக இக் இக்கண்ணா தரவரிசை நாங்கள் முழுமையாக பார்த்துட்டோம் அப்போ இதே போல் இன்னும் நிறைய எழுத்துக்கள் இருக்கும் இந்த எழுத்துக்களை நீங்கள் எழுதி பாருங்கள் அடுத்த வீடியோவில் எங்களுக்கு இது சம்மந்தமான அடுத்த எழுத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுவேன் மாணவர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் குறிப்பாக ஆர்வப்பிரி மாணவர்களுக்காக தரம் 1, 2, 3, 4, 5 ஆகிய மாணவர்களுக்கான வகுப்புகள் இடம்பெறுகின்றது குறிப்பாக அதிலும் உடைமை பரிசில் மாணவர்களுக்காக வகுப்புகள் விசேடமாக இடம்பெறுகின்றது நீங்கள் அந்த தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 0, 5, 1, 5, 3, 6, 0 நன்றி மாணவர்களே